ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப்கார்ன் டாக்கீஸ். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பானிஷ் வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது 2020 வந்த ஒரு செம்மையான ஹாரர் மிஸ்ட்ரி வெப் சீரிஸ். இதோட பேர் 30 Coins. இந்த சீரிஸோட தீம் ஜீசஸ் கிரைஸ்துக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க. அதுல ஜூடாஸ்ட ஒருத்தர் 30 காயினுக்காக அவரை காட்டி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அவரை டார்ச்சர் பண்ணி சிலுவையில் அறியறாங்க. அதை பார்க்குற அவன் தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சி தூக்கில் தொங்குறான். அப்போ அவனுக்கு கொடுத்த 30 காயினுமே கீழே விழுது. அந்த காயின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் சீரிஸும் மூவ் ஆகும். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு ஆள் வேகமாக நடந்து போயிட்டுருக்கான். அவன் ஒரு பேங்க்குக்குள்ளே போவான். அப்படி போயிட்டு அங்கே பார்க்குறவங்களெல்லாம் சுட ஆரம்பிக்கிறான். அவங்களும் இவனை பதிலுக்கு சுடுவாங்க. ஆனால் இவனுக்கு ஒன்றுமே ஆகாது. இவன் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்பான். பார்க்குற எல்லாருமே சுட்டுட்டு இருப்பான். அப்படி சுட்டுட்டு ஒரு கட்டத்தில் அவன் பெரிய லாக்கர்கிட்ட போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு இன்னொரு சின்ன லாக்கரையும் ஓப்பன் பண்ணுறான். அப்படி ஓப்பன் பண்ணி அந்த லாக்கருக்குள்ளே இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். எடுத்து அதில் இருக்கிற காசு பணத்தெல்லாம் கீழே வச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரே ஒரு காயினை மட்டும் அவன் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற எல்லா செக்யூரிட்டி ஆளுங்களும் அவனை பயங்கரமாக சொல்கிறாங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகாம அசால்ட்டா அவன் வெளியில போறான். வெளியில போன உடனே அந்த இடத்துல ஒரு கார் இருக்கு. அந்த காருக்குள்ள இவன் ஏறி உட்கார்றான். அந்த கார்ல ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் இவனோட கழுத்துல இருக்கிற டாலர் எடுத்த உடனே அவனுக்கு உயிர் போயிடுது. அப்போ அந்த ஆள் இவன் கையில இருக்கிற அந்த காயினையும் எடுத்து ஒரு பிரீஃப் கேஸ்ல போட்டு வச்சுக்கிறான். அந்த காயின் தான் ஜூடாஸோட 30 காயின்ல ஒண்ணு. இதுக்கு அடுத்த சில ஒரு ஃபார்ம்ல எலனார்ல ஒரு வெட்டினரி டாக்டர் ஒரு மாட்டுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வெளியில பயங்கரமா காத்தடிச்சு மழை பெஞ்சிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற டோர் தானா ஓப்பன் ஆகுது. அவங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த மாட்டுக்கு பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபார்ம்ல வேலை செய்யற சில பேரும் இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க வீடியோவும் அதை எடுத்துட்டு இருப்பாரு. அப்படி எடுக்கும்போது அந்த மாட்டோட பிரசவம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மாட்டுக்கு பிறந்தது கண்ணுக்குட்டியில ஒரு மனித குழந்தைன்னு. அதை பார்க்குற அவங்க இது எப்படி சாத்தியம்ன்ற மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து அந்த ஊர் மேயர் பேக்கப்பை காட்டுறாங்க. அவனோட பிஸ்னஸ்க்காக அவன் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேகமாக வந்துட்டு அவன்கிட்ட ஏதோ விஷயத்த சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே பேக்கப் அவனோட ஒய்ஃப் கிட்ட இதை நீ பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னு அந்த ஆள் கூட போகிறான். கிளம்பி போகிற அந்த மேயர் அந்த ஃபார்ம் ஆளை பார்த்து என்ன நடந்துச்சுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கடுத்து அந்த குழந்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரிய வேணாம், முக்கியமாக ப்ரெஸ்ஸுக்கு யாருமே இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணாம், நீங்கள் எதனா வீடியோ எடுத்திருந்தாலும் டெலிட் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோ எடுத்த ஃபோனையே வாங்கி வச்சுக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள் இது ஏதோ இயற்கைக்கு விரோதமா இருக்குது, நம்ம போய் சர்ச் ஃபாதரை உடனே பார்க்கணுன்ற மாதிரி சொல்லும்போது மேயரும் ஆமா நீங்க சொல்றது சரிதான், நம்ம போய் அவரை பார்க்கணுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த வெட்னரி டாக்டருக்கு மட்டும் இதுல விருப்பம் இருக்காது. ஃபாதருக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி கேட்கறாங்க. இவங்கெல்லாம் அந்த ஊர் ஃபாதரோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. ஃபாதர்னா சாந்தமாக வெள்ளை கவுண்ட் போட்டிருப்பாரு நம்ம நினைப்போம். ஆனால் இவர் பார்க்கறதுக்கு பயங்கர டெரராக பயல்வன் மாதிரி பாக்ஸிங் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் இவங்க சத்தத்தை கேட்டு கதவு தொடர்கிறாரு. அவங்க நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த வீடியோவும் காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்க்குற ஃபாதர் டாக்டர் கதவு மூட போன நேரத்தில் யாரோ கண்ணுக்குட்டி எடுத்துட்டு மனுஷ குழந்தை அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்குற மேயரும் அதை நம்புகிறான். இதுக்கடுத்து ஃபாதர் வர்கரா அந்த டாக்டர் எல்லனாவும் மேயர் பேக்கவும் பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம மேயர் சொல்கிறார் இது யாருக்கும் இல்லீகலா பிறந்த குழந்தையா இருக்கும், அதனால தான் இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல சர்வ் பண்ற ஒரு பொண்ணு வருது. வந்துட்டு என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா ஸ்கூலுக்கே வருதில்ல, அவள் பிரெக்னென்ட் ஆனதை நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட உடனே நம்ம மேயரும் டாக்டரும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை பார்க்கவே விட மாட்டான். ஆனா அவங்க எப்படியோ ஆர்கியூ பண்ணி ஒரு வழியா இருந்தாலும் சரி ஓகே வாங்க அவங்களை காட்டுறன்ற மாதிரி கூட்டிட்டு போய் காட்டுறான். காட்டின உடனே அந்த பொண்ணுகிட்ட இவங்க ரெண்டு பேருமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட அப்பா தான் பேசிட்டீங்களா, இப்போ ரெண்டு பேரும் கிளம்புங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம மேயரும் அந்த பொண்ணோட அப்பாவும் அடிச்சுக்கிட்டு கைகளை பாக்குது. அப்பதான் தெரிய வருது அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கானு. பிரெக்னெண்டா இருக்கிற அந்த பொண்ணு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது இந்த பொண்ணு இப்பதான் பிரெக்னெண்டா இருக்குது, அந்த குழந்தை இந்த பொண்ணோட குழந்தையா இருக்காதுன்னு. இதுக்கு அடுத்து அந்த ஊர்ல ஆண்டனியோன்னு பைத்தியம் மாதிரி இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அந்த ஃபாதர் வர்கேராமல ஒரு கண்ணு வச்சிருன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. இதுக்கு அடுத்த நாள் பேக்கோ எல்லாம் திருப்பி அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மாட்டுக்கு பக்கத்துல ஆண்டனியோ இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆண்டனியோ சர்ச்சில் இருக்கிற ஃபாதரோட பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதே சமயம் அந்த ஃபாதரும் வந்துடுறாரு. அப்போ ஆண்டனியோ இதுக்கு முன்னாடி இருந்த ஃபாதர் எல்லாம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க, நீங்களும் அதே மாதிரி தானே இருப்பீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அது நீ அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் கண்ணான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனோட காது திருப்புறாரு. அப்போ அந்த ஆண்டனியோ இந்த சர்ச்சில் ஒரு ரகசிய இடம் இருக்குது, அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபாதர் எல்லாம் தம்மு சரக்கு அவங்களுக்கு தேவையான பர்சனல் விஷயம்லாம் பண்ணிக்குவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறான். அப்போ நம்ம ஃபாதரும் நீ இந்த பெட்டி பற்றின விஷயத்தை வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாதுன்ற மாதிரி சொல்கிறாரு.
அன்னைக்கு நைட்டு நம்ம மேயர் பேக்கோ டாக்டர் எல்லாம்னா அவங்க ஊர் போலீஸ் மூணு பேருமே ஆண்டனியோட இடத்துக்குள்ள போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு புக் இருக்குது, அதை பார்க்குற மேயர் இவனுக்கு படிக்கலாம் தெரிய மாட்ட மாதிரி கேட்கும்போது அந்த போலீஸ்காரர் இவனை 15 வயசு வர அவங்க அம்மா அப்பா அடைச்சி வச்சுருந்தாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இவன் வெளியவே வந்தான், இந்த ஊர் மக்கள் அவனுக்கு பாவம் பார்த்து துணிமணி சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லும்போது அந்த ஊர் சர்ச்சு பிள்ளையாரும் பயங்கர சத்தமாக அடிக்கிறாங்க, எல்லா ஊர் மக்களும் அங்கே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஆண்டனியோ அந்த மாட்டுக்கு பிறந்த குழந்தையை வச்சுக்கிட்டு இந்த குழந்தை சாத்தானுக்கு பிறந்த குழந்தை, இதை நான் இப்போ மேலேருந்து தூக்கி போட போறேன்ற மாதிரி அந்த கூடின மக்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஃபாதரும் எலனாவோ அந்த சர்ச்சு மேலே ஏறிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஆண்டனியோ அந்த குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு வேட்டிகன் லாங்குவேஜில் ஸ்லோகன்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கி போடும்போது நம்ம ஃபாதர் போய் அவனை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு, ஆனால் அவன் கன்வின்ஸ் ஆக மாட்டான். அப்போ எலனா வந்துட்டு நீயும் இதே மாதிரி தான் அண்ணாதையே சுற்றி நின்ற, உனக்கு இந்த ஊர் மக்கள் பாவம் பார்த்தாங்க, இப்போ இந்த குழந்தைய பார்த்தா உனக்கு பாவமா இல்லையன்ற மாதிரி கேட்கும்போது அவன் மனசு மாதிரி எலனா கிட்ட அந்த குழந்தையை கொடுத்துட்றான். அப்படி கொடுத்துட்டு அந்த ஃபாதரை பார்த்து நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக நான் இப்போ தண்டனை அனுபவிக்க போகிறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற கார் மேலேயே குதிக்கிறான். அப்போ எலனா ஃபாதர்லாம் கீழே வராங்க, எலனா அந்த குழந்தை அங்க இருக்கிற கேர்மன்ற பொம்பளை கிட்ட கொடுக்குறா, கொடுத்துட்டு ஆண்டனியா விழுந்து கிடைக்கிற இடத்துக்கு வரா. வந்து பார்க்கும்போது கீழே அவளுக்கு ஒரு காயின் கிடைக்குது, அந்த காயின் தான் ஜூடாஸோட 30 காயின்ல ஒன்று. அந்த காயின் அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறா. நம்ம மேயருக்கு ஒரு புக்கு கிடைக்குது, அந்த புக்கை நம்ம ஃபாதர் தான் எழுதியிருப்பார். அந்த புக்கை திறந்து பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது ஆண்டனியா குதிக்கிறதுக்கு முன்னாடி வேட்டிகன்ல ஸ்லோகன் படிச்சிருப்பால, அந்த ஸ்லோகன் இந்த புக்கில் தான் எழுதியிருக்குன்னு. அப்போ அந்த ஃபாதர் எலனா கிட்ட வராரு, ஆனால் எலனா அவளுக்கு கிடைச்ச காயின் அந்த பாக்ஸில் போட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்க யார்கிட்டையும் அவளுக்கு காயின் கிடைச்சதை அவள் காட்டிக்க மாட்டா. இதுக்கடுத்து அந்த ஃபாதர் ஆண்டனியோ பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. போயிட்டு ஆண்டனியோ கிட்டே என்னை பற்றி உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஆண்டனியோ கடவுள் படை சார்பாக நீங்கள் தான் சாத்தான் படை கூட சண்டை போட போகிறீங்கன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபாதர், உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது யாருன்ற மாதிரி நம்ம ஃபாதர் கேட்குறான். அதுக்கு அவன் பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் மேயர் பேக்கோ இந்த ஃபாதரை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணுறான். அப்படி சர்ச் பண்ணும்போது இந்த ஃபாதரோட பையனுக்கு பேய் ஓட்டும் போது அந்த பையன் இறந்துட்டான். அதுக்கு அடுத்து அந்த ஃபாதர் 2 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க, ஜெயில் தண்டனையை முடிச்சுட்டு இந்த ஊருக்கு தான் அவர் வந்திருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிறான். இதுக்கு அடுத்த நாள் எல்லாம் அந்த ஃபாதர் போய் பார்த்து அந்த பையனை நீங்கள் தான் கொன்னீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அந்த பையன் என்னால் தான் இறந்தான், 12 மணி நேரம் நான் அந்த சாத்தான் கூட போராடினேன், கடைசியில் அந்த பையன் இறந்துட்டான்ற மாதிரி சொல்லும்போது எல்லாம் அவள் எடுத்த காயினை காட்டி இது உங்கள் தான் கேட்கும்போது, இந்த காயின் எப்படி வந்துச்சு தெரியுமா, அந்த பையன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் கையிலேருந்து இந்த காயின் வந்துச்சு, இது வெறும் மெட்டல் தான், இதை நீயே வச்சுக்கோன்ற மாதிரி சொல்கிறான். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸும் மேயரும் வராங்க. போலீஸ் ஃபாதரை பார்த்து நான் அவங்கள கொஞ்சம் விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடுத்து அந்த மாட்டுக்கு பிறந்த குழந்தைய கொடுத்துருப்பாள் அந்த கேர்மனை கட்டுறாங்க. அவங்க எலனா கிட்டே நீ கொடுத்த குழந்தை என்கிட்ட ரொம்ப அன்பாக பழகிட்டு இருக்குது, இந்த குழந்தைய யார்கிட்டையும் கொடுக்காத, நானே வளர்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபாதர்கிட்ட மேயர் விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்போ மேயர் ஆண்டனியை குதிக்கும்போது உங்களுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குதித்தான், நீங்கள் என்ன பண்ணீங்க அவனுன்ற மாதிரி கேட்கும்போது யாரோ என்னை பற்றி அவங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க, அது யாருன்னு அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் எல்லாம் அந்த குழந்தையை பார்க்குறது கேர்மனோட வீட்டுக்கு போகிறான். அப்போ கேர்மன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த குழந்தை ரொம்ப வேகமாக வளருது, அவன் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடன்ற மாதிரி சொல்லிட்டு அதை கேட்குற இவ என்ன பிறந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்களேன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே பார்க்கும்போது அந்த குழந்தை அங்கே உட்காந்துருக்குது, அது இவங்களை பார்த்து நடந்து வருது. அதை பார்க்கறதுக்கு அவங்கள வளர்க்குற கேரமன் சைஸுக்காக வந்திருக்கும், அவங்களும் அந்த குழந்தையை சந்தோஷமாக கட்டி பிடிக்கிறாங்க. அதை பார்க்குற இவ ஷாக் ஆகிட்டு பேக்கோ கால் பண்ணுறான், ஆனால் அவனுக்கு கால் போகாது. இவன் நேராக பேக்கோட வீட்டுக்கு போகிறா. போயிட்டு அந்த குழந்தை பயங்கரமாக அபார வளர்ச்சி அடையுது, அது இப்படியே வளர்ந்துகிட்டே போச்சுன்னா வெடிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நம்ம இதை டாக்டர்ஸ் கிட்ட காட்டணுன்ற மாதிரி சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை ட்ராப் பண்ணுறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, எலனாவோட ஹஸ்பண்ட் பல வருஷம் முன்னாடி காணாமல் போயிருக்காருன்னு. இன்னொரு பக்கம் கேர்மனோட வீட்டில் அவளோட ஹஸ்பண்ட் இந்த குழந்தை ரொம்பவே வளர்ந்துட்டுருக்குது, இது நமக்கு தேவையில்லைன்னா போலீஸ்கிட்ட சொல்ல போனன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஹஸ்பண்ட் அவள் ரொம்பவே தடுக்க பார்க்குறா. ஒரு கட்டத்தில் அந்தால் கன்வின்ஸ் ஆகாததால் பயங்கர வெறித்தனமாக அந்தால் குச்சி கொள்றா. அப்படி கொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஈரலை வெட்டி அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த குழந்தைக்கு கொடுக்க ரெடி பண்ணுறான். எலனாக்கு கேர்மன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பான். அப்போ அவன் நீ நைட்டே மேயரோட வீட்டுக்கு போய் அவனை எழுப்பிட்டு கேர்மனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக உள்ளன் வெப்பாக இருக்கும், வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஏதோ தொங்கிட்டு இருக்குது, அந்த உள்ளெல்லாம் நவுத்தி பார்க்கும்போது அதுக்குள்ளே கேர்மனோட ஹஸ்பண்ட் இறந்து கிடப்பார். அதை பார்க்குற இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ மேலேருந்து கேர்மன் என்கிட்டருந்து அந்த குழந்தையை நீங்கள் பிரித்து எடுத்துன்னு போகலான்ற மாதிரி பார்க்குறீங்களான மாதிரி சொல்லுது. அவள் கையில் ஒரு பொம்மையாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் கேர்மனுக்கு பக்கத்தில் போகிறாங்க. அப்போ கேர்மன் பேசிக்கிட்டே திடீர்னு அந்த மேயர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்ணதும் எல்லாம் பயந்துட்டு வெளியே
போடுறா. கேர்மன் அந்த மேயரை பிடிச்சிடுறா. அப்படி போகிற எல்லாம் ஆப்போசிட்ல ஃபாதரையும் அந்த போலீஸையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்ககிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கேர்மன் அவளோட புருஷனுக்கு பண்ண மாதிரி அந்த மேயருக்கும் பண்ணுறா. பண்ணிவிட்டு நான் இது எல்லாத்தையும் என் குழந்தைக்காக தான் பண்ணுற மாதிரி சொல்லி அவள் கையில் வச்சிருந்தால அந்த பொம்மையை காட்டி, இந்த பொம்மையை வச்சு தான் அந்த குழந்தைய நான் கட்டுப்படுத்துகிறேன், இது என்ன பண்ணாலும் அந்த குழந்தையும் அதையே பண்ணுன்ற மாதிரி சொல்லுது. இன்னொரு பக்கம் நம்ம ஃபாதர் போலீஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த வீடை ரவுண்ட் அப் பண்ணும்போது கேர்மன் வந்துட்டு நான் எதுவும் பண்ணல ஃபாதர்ன்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு நான் உன்னை நம்புறேன்ற மாதிரி அந்த ஃபாதரும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஆள் அந்த கேர்மன் ஒரு அடி அடிக்கிற அடிச்ச உடனே இருந்தாலும் பறந்து போய் விடுறான். அப்போ அந்த பொம்பளை ஃபாதரை பார்த்து, இவ்வளோ நாள் நீ தப்பிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிட்டா நான் உன்னை விட்டுருவேன் நான் வருகிறேன்ற மாதிரி குரலை மாற்றி பேசுது. அப்படி பேசும்போது அந்த ஃபாதர், நான் உங்ககிட்ட பேசலை கேர்மன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நமக்கு தெரியுது அவளை ஒரு டெவில் ப்ரொசஸ் பண்ணியிருக்குன்னு. அப்போ கேர்மன் ஃபாதரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. அந்த ஃபாதர் கேர்மனை கட்டுப்படுத்த நினைக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற போலீஸ்காரன் கேர்மனை சுட்டு கொண்டுறான். கொன்னதுக்கப்புறம் பேக்கோவையும் அந்த கேர்மனையும் ஒரே ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற எலனாவை பேக்கோட ஒய்ஃப் பார்த்து, நீ இதுவரை எங்களுக்கு பண்ணதே போதும், எங்கள் மூஞ்சிலேயே முழிக்காதுன்ற மாதிரி திட்டுறாங்க. எலனாவை அந்த குழந்தையோட ரூமில் போய் அந்த குழந்தைய இருக்குதுன்ற மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த குழந்தை இருக்காது. அந்த ஃபாதர் அந்த இடத்துல உட்காந்துருப்பான். அந்த ஃபாதரை பார்த்து இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது அந்த லேடி கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிருக்கா, வேறு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அந்த ஆள் சொல்லும்போது எலனா அங்கே விழுந்து கிடைக்கிற குழந்தையோட தூளை காட்டி, இது என்னதுன்ற மாதிரி கேட்குறான். அப்போது அந்த ஃபாதர் அவளுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸில் பேக்கோவோட ஒய்ஃப் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்படி பேசும்போது கேர்மன் திடீர்னு எழுந்து உட்காரா. எழுந்து உட்காந்துட்டு அவள் கையில் இருக்கிற பொம்மையை தடவுறா. அப்படி தடவுன உடனே அந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி எட்டுக்கால் பூச்சி மாதிரி ஒரு உருவம் வருது. அதை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டியை கோத்துறான். கவுந்த ஆம்புலன்ஸை யாரோ பயங்கரமாக உடைக்கிற மாதிரி இருந்து அந்த கதவை யாரோ தூக்கி போகிறாங்க. பேக்கோவை பார்த்து கேர்மன், என் பையன் வந்துட்டா நான் போகிறேன் பேக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபாதர் எலனாவை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போகிறான். போயிட்டு என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் அவள் என்னை தேடி இங்கே வருவான்ற மாதிரி சொல்லி அந்த சீக்ரெட் இடத்த காட்டுறான். அந்த இடத்துல நிறைய கன்ஸ் இருக்கும், ஒரு கன்னையும் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு எலனாவை மட்டும் அந்த இடத்துலையே வச்சுட்டு அவன் வெளியே வந்துடுறான். அந்த ஃபாதர் வெளியே வரும்போது கேர்மன் வரா. வந்துட்டு அதை கொடுத்துருங்க ஃபாதர், இல்லைன்னா அவங்க உங்களை விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது என்ன கொடுக்கணுன்ற மாதிரி அந்த ஃபாதர் கேட்குறான். அப்படி கேட்டவுடனே அவளுக்கு ப்ரொசஸ் ஆன டெவில் அந்த ஃபாதரை ஒரு அடி அடிக்குது. அடித்து அவனை தூக்கி போட்டு செம்மையாக அடிக்கும்போது அந்த இடத்துல எலனா வரா. அவளை பார்த்த உடனே அந்த ஃபாதரை விட்டுட்டு அவளை துரத்த ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்படி ஒளிஞ்சிக்கினதோ அந்த இடத்த உடச்சி எலனாவை பிடிக்க அந்த பொம்பளை ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஃபாதர் அந்த பொம்பளை தூக்கி போகிறான். அப்படி தூக்கி போட்ட உடனே அந்த பொம்பளை கயக்கொம்பை இறக்கும் போது அந்த காயின் அவன் கையிலேருந்து வந்தது. அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அவனோட ஆத்மா நரகத்துக்கு போச்சு, அதன் மூலமா அந்த காயின் இந்த உலகத்துக்கு வந்துச்சு, அந்த காயினை கொடுத்துன்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஃபாதர் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அவனோட கன் புல்லட் சேர்த்து ஹோலி வாட்டரில் முக்கி அந்த பொம்பளையை சுடுறான். அப்போ அந்த பொம்பளை அவகிட்ட இருக்கிற பொம்மையை வச்சு அந்த சாத்தான் குழந்தைய கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்படி அந்த இடத்துல நடக்கிறதெல்லாம் பயத்தோட ஒளிஞ்சு நின்று நம்ம எலனா பார்த்துட்டு இருப்பான். அந்த பொம்பளை கொன்னதுக்கப்புறம் ஃபாதர் அந்த இடத்துலேருந்து போயிடுவா. எலனா மட்டும் பயத்தில் அதே இடத்துல உட்காந்துருப்பா. அப்படி உட்காந்துருக்கும்போது திடீர்னு ஏதோ பயங்கரமாக மேலேருந்து சத்தம் கேட்குது. என்னடான்ற மாதிரி மேலே பார்க்கும்போது அந்த சீலிங்லேருந்து பயங்கர கொடூரமான ஒரு உருவம் அவளை நோக்கி வரதை அவள் பார்க்குறா. அது கிட்டத்தட்ட எட்டுக்கால் பூச்சி மாதிரி ரொம்ப அகோரமாக இருக்குது. அதை பார்த்து பயப்படுற இவ கத்தாமல் இருக்கிறதுக்கு அவன் வாய் மூடிட்டு உட்காந்துருக்கா. ஆனால் அது இவளை பார்த்துருது. பார்த்துட்டு அவள் இருக்கிற இடத்தையே உடச்சி அவளை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அவள் அதுக்கு பயந்து ஓடிட்டுருப்பா. அது அவளை துரத்திட்டே போது ஒரு கட்டத்தில் அவளை பிடிச்சிருது. பிடிச்சிட்டு அவளை அட்டாக் பண்ணுற மாதிரி அவள் மூஞ்சி கிட்ட வருது. அப்போ அதோட மூஞ்சியை காட்டும்போது அதோட மூஞ்சியே ஒரு குழந்தை மூஞ்சி மாதிரி இருக்கும். நம்ம ஹெலனா கையில் டப்புன்னு அந்த பொம்பளை வச்சு அந்த பொம்மை மாட்டுது. அந்த பொம்மையை பிடிச்சிட்டு பயங்கரமாக பிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி பிக்கும்போது அந்த மான்ஸ்டர் பயந்துட்டு அவளை எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்து ஓடுது. ஓடி அங்கே இருக்கிற ஒரு ஓட்டைக்குள்ளேயே பூந்துருது. எலனா அந்த இடத்துல விழுந்துறா. விழுந்த உடனே அந்த ஃபாதர் வந்து அவளை எழுப்புறா. எழுப்பிட்டு கேர்மன் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் தான் அவளை கொண்டுட்டீங்களேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது, இல்லை நான் சுட்ட புல்லட் அவளுக்குள்ளே இருந்த அந்த டீமனை தான் கொல்லும், அவளை எதுவுமே பண்ணாதுன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அப்போ எலனா அந்த மான்ஸ்டர் என்னாச்சு, அது எப்படி வந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் உன்னோட இல்யூஷன்ற மாதிரி அந்த ஆள் சொல்கிறான். அப்போ எலனா நீங்கள் ஏதோ என்கிட்ட பெருசாக மறைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ ஃபாதர் அவளை பார்த்து அந்த காயினை என்கிட்ட கொடுன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்காக அது வெறும் மெட்டல் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை தராமல் அங்கேருந்து போகிறான். அப்போ அந்த ஃபாதர் இனிமேல் வரப்போகிற பயங்கரமான ஆபத்துகள் எல்லாம் நினச்சிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காறான். இதோட இந்த ஃபஸ்ட் எபிசோடு முடியுது. இந்த சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாப்கார்ன் டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சீரீஸோட அடுத்த எபிசோடுக்கு ஆர்வமாக காத்துட்ருங்க.